ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து புது சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நியூ சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, குரூப் டூ குரூப் டூ ஏ, அந்த சிலபஸ் என்னவோ அதே சேம் சிலபஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ குரூப் ஒன்றுக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போது நீங்கள் வந்து குரூப் ஒனில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி குரூப் டூ குரூப் டூயை காண்டி வந்து ஒரு 90 டேஸ் பிளான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 90 டேஸ் பிளானையும் ரெண்டாவது பிரித்து மொதல் 21 டேஸ், அப்புறம் 70 டேஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அதே சேம் ஸ்டடி பிளானை இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். 100% வந்து அதுக்கும் இதுக்கும் சேம் தான். நீங்கள் வந்து அதுக்கு செமஸ்டர் புக்கில் என்ன படிக்க போகிறீங்களோ, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த லெசனில் படிக்க போகிறீங்களோ அதே சேம் தான் வந்து இப்போ குரூப் ஒன்றுக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த PDF லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கன்யூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து நியூஆர் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க குரூப் டூ குரூப் டூக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4 டெஸ்ட் முடிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான், நீங்கள் வந்து முதல்லேருந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னிலேருந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து குரூப் ஒன்று கிளியர் பண்ணிடலாம். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து குரூப் டூ குரூப் டூக்கு நீங்கள் வந்து இதான் படிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து குரூப் ஃபோருக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் மாற்றினாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து மாற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.